வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனே தெரிஞ்சிக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாருதி டிசையர் கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக இந்தியன் கார் மார்க்கெட்ல நம்பர் ஒன் செல்லிங் செடானா இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப வரைக்கும் காரை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா தான் பாத்துட்டு வரோம். ஒரு ஹேட்ச்பேக் வச்சிருந்தோம்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் என்னும், செடான் வச்சிருந்தா நம்ம ஒரு ஹை கிளாஸ் நம்புற மக்கள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பலினோவோட ஹை என் மாடல் பிரைஸ் டிசையரோட ஹை என் பிரைஸை விட ரொம்ப அதிகம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மாருதி 2008 டிசையரை லான்ச் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் பாப்புலர் இருந்த ஸ்விஃப்டோட செடான் வெர்ஷன் தான் டிசையர். 2008 கன்சூமர்ஸ்க்கு இருந்த பிக்கஸ்ட் கன்சர்ன் என்னன்னா செடான் அப்படினாலே அது பெரிய வண்டியா தான் இருக்கும், காஸ்ட்லி பிரைஸ் டாகோட வரும், சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணது டிசைர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் செடான் கார்ஸை மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு சேர்த்த பெருமை டிசைருக்கு இருக்கு. நம்ம ஊர்ல ஏற்கனவே பல ஃபாரின் பிராண்ட்ஸ் செடான்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஃபோர்டு ஃபியஸ்டா, ஹோண்டா சிட்டி போன்ற கார்கள் மிடில் கிளாஸோட ரீச்ல இல்ல. இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க மாருதி. அதனால தான் டிசையர் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் செல்லிங் செடானா இருக்கு. 2021 எல்லாரும் எஸ்யூவிஸை விரும்பி வாங்கினாலும் ஸ்டில் டிசையர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கார்ஸாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். டிசையரோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் டேக் ஒரு பக்கம் இருந்தாலும் டிசையரோட முக்கியமான ஸ்ட்ராங் செல்லிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா மைலேஜ். 2020 BS6 நாம்ஸ்க்கு முன்னாடி மாருதி டீசல் இன்ஜின்ஸை கைவிட்டாலும் இப்போவும் டிசையர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் செக்மெண்ட் மைலேஜ் கொடுக்குற கார். இந்தியாவில் ஏற்கனவே பெட்ரோல் பிரைஸ் 100 ரூபாயை தாண்டி இருக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்ட் கார்ஸ்க்கான டிமாண்ட் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட மாருதி ஏற்கனவே பல மாடல்களில் CNG வேரியன்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் அண்ட் டீசல்ல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் காம்படிஷனுக்கு இருந்தாலும் CNG பொறுத்த வரைக்கும் மாருதிக்கு எந்த காம்படிஷனும் இல்லைன்னு சொல்லலாம். ஹுண்டாய் மட்டும் ஒரு சில வண்டிகளில் CNG ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, உதாரணத்துக்கு ஹுண்டாய் ஆரா. அந்த விதத்தில் லேட்டஸ்டா டிசையர் CNGயோட டெஸ்டிங் வெஹிக்கிள்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதனால டிசையரோட CNG லான்ச் ரொம்பவே சீக்கிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 2020 1.5 லட்சம் CNG வண்டிகளுக்கு மேல விற்பனை செஞ்சிருக்காங்க மாருதி. CNG வெர்ஷன் ஆஃப் டிசையர் 30 km/kg மேல மைலேஜ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பெட்ரோல் வெர்ஷன்ல மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் செடனா இருக்கிற டிசையர் CNGலயும் நம்பர் ஒன்னா இருக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பெட்ரோலோட விலை 100 ரூபாய்க்கு மேல இருக்கிற இந்த காலகட்டத்தில் CNGயோட பிரைஸ் வெறும் 44 ரூபாய் ரேஞ்சில் தான் இருக்கு. இப்போ டிசையர் CNG போன்ற வண்டிகளால் உங்களுடைய ஃபியூல் செலவு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல குறைஞ்சிரும். பெட்ரோல் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். CNG வெர்ஷன் ஆஃப் டிசையர் 60-90,000 காஸ்ட் பெட்ரோல் வெர்ஷனை விட அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த இனிஷியல் காஸ்ட் CNGயோட பெனிஃபிட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஃபை பண்ணுது. எது எப்படி இருந்தாலும் ராக்கெட் வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற பெட்ரோல் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது ஐதர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை CNG வெஹிக்கிள்க்கு நம்ம மாறியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்ததுக்கு பதிலுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.